Prendela, prendela. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு மழையோடு இந்த வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து சென்னையில் அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுது, அப்புறம் நார்மல் ஆகுது, அந்த மாதிரி ஒரு வெதர் கண்டிஷன் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு அழகான வெதர் கண்டிஷனில் ஒரு ருசியான புளிக்காய்ச்சல் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். இது யார் பண்ண போகிறான்னா, அம்மா தான் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே வந்து கருப்பு எள்ளு, அதை வந்து நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. புளி கரைச்சி வச்சுருக்காங்க, மிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம் எடுத்துருக்காங்க. அவங்க எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. ஒரு டீஸ்பூன் கணக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து தனியா ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரையாக வறுத்துக்க போகிறோம். வெந்தயம் வந்து நல்ல வாசனை கொடுக்கும் இந்த புளிக்காய்ச்சலுக்கு. வெந்தயத்தை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் மிளகையும் நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த புளிக்காய்ச்சலில் மிளகு வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அம்மா ஸ்டைலில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அம்மா வந்து பண்ணிக்கொடு, ஏதாவது என்னால் சமைக்க முடியல இன்றைக்கி அப்படின்னா, ஸோ இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தனியா எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து மித்தன் குட்டி, அவங்க அப்பா, தக்ஷ குட்டி எல்லாரும் வாலிபால் விளையாடிட்டுருக்காங்க. நான் இங்கே வந்து அம்மா பண்ணுறத ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன், அம்மா கூட பேசிக்கிட்டே. ஸோ அதுக்கப்புறம் அந்த கருப்பு எள்ளு நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் இதில் மண் இருக்கும், அதனால் நல்லா அலசி எடுத்துக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு டஸ்ட் இருந்தாலும் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும், நல்லா பொரியணும். அது பாருங்கள் அப்படியே வெடிக்குது. அந்த சவுண்ட் வந்து நான் இதில் காமிக்கலை, ரொம்ப வெடிச்சது, பயங்கரமாக சத்தம் இருந்தது, அதனால் காமிக்கலை. மிளகாவையும் தனியாக வறுத்து இது எல்லாத்தையும் நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பொடி வந்து ரொம்ப மெயின் புளிக்காய்ச்சலுக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் காய்ச்ச ஒரு பெரிய கிண்ணம் எடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கடாய் வந்து நிறையா பேர் கேட்குறீங்க, இது சரவணால் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 458 சம்திங் தான். இது வந்து இண்டாலியம் கடாய். இப்போ இது வந்து நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி அதில் கடுகு தாளிக்கிறாங்க. புளிக்காய்ச்சல் கம்ப்ளீட்டாக நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு சூடு தாங்கும், அடிப்பிடிக்காது மெயினாக. ஸோ அம்மா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க, கடலைப்பருப்பு அதெல்லாம். அம்மா பண்ண நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஃப்யூச்சரில் நம்மளே பண்ணிக்கலாம் இல்லையா அதனால. ஸோ அப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துருக்காங்க, கட்டி பெருங்காயம். அதுக்கப்புறமா 2 வரமிளகாய் தாளிச்சுட்டு புளி வந்து நல்ல ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ புளிக்காய்ச்சலுக்கு நம்ம நிறையா புளி தான் சேர்ப்போம் இல்லையா, நல்லா கெட்டியமாக அந்த மாதிரி கரைச்சி கேஸ்லேருந்து எடுத்து வச்சுட்டாங்க, அதுக்கப்புறமா கரைச்சி ஊற்றிட்டு மேலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது நல்லா சுண்டணும், நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் அம்மா எவ்வளோ புளி எடுத்துருக்காங்கன்னு, கரெக்டாக அளவு வந்து அவங்க பிடிச்சி இப்படி வைக்கிறது தான், அதுதான் அளவு. நல்லா வந்து இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா பொடி, அந்த பொடி வந்து நீங்கள் தனியாக கூட பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து வெல்லம் ரொம்ப மெயின், வெல்லம் வந்து சேர்த்திங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஸோ வெல்லம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அம்மா தேவையான அளவு வெல்லம்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் அரைச்ச பொடி இருக்கு இல்லையா, அதையும் இதோட அப்படியே சேர்த்துட்றாங்க. அரைச்சது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டாங்க. இதை வந்து இந்த பொடியை நம்ம தனியாகவும் அரைச்சி வச்சுக்கலாம். இதில் சேர்த்தது இல்லாமல் இதே இன்க்ரீடியன்ஸ் போட்டு இதே அளவு போட்டு தனியாக அரைச்சி வச்சுட்டு இன்னும் நீங்கள் பிசையும் போது புளிக்காய்ச்சல் போட்டு பிசைஞ்சு அந்த பொடியும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த பொடி வந்து நான் தனியாகவும் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து அந்த டேஸ்ட் இருக்கும். அந்த பொடியும் நம்ம தனியாக பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்போ அதை சேர்த்தோன்னா நல்லா கம கம கமன் வாசனைங்க, அவ்வளோ வாசனை அடிச்சுது.
ஸோ அதை நல்லா சுண்டணும். இதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கிறாங்க, அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ சுண்டுற ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கணும். ஓரளவுக்கு இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த பதத்தில் நம்ம இறக்கி வச்சுட்டு மறுநாள் நல்லா சூடு ஆறுனவுடனே இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ மிச்சத்தை நாங்கள் அன்றைக்கி சாதம் கலந்து வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அந்த புளிக்காய்ச்சல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா பொடியும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தடவை தான் புளிக்காய்ச்சல் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இட்லி மிளகாய் பொடி, அப்புறம் சாம்பார் பொடி, அது எல்லாமே எனக்கு அரைச்சி வச்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது திரும்ப அவங்க ரெடி பண்ணுவாங்க. மிளகாய் பொடி மட்டும் கொஞ்சமாக பண்ணி தருவாங்க, ஏன்னா வாசனை போயிடும் இல்லையா. அதனால் இங்கே தக்ஷுக்குட்டி அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கு, நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது பிடிச்சிட்டு தான் நடக்கிறான், ஆனால் தானாக ஏந்து நின்று ஒரு 6-7 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறான். ஸோ இங்கே மிளகாய் பொடிக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. உளுந்து, இதுக்கும் வந்து கருப்பெள்ளு, அதுக்கப்புறம் கடலை பருப்பு, கட்டி பெருங்காயம், அதெல்லாம் சேர்ப்பாங்க. ஹோட்டல் கிளம்பியாச்சு, போயிட்டு அப்படியே வந்து எங்கள் மாமியாரையும் போய் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடும், ஏன்னா குட்டிக்கு வந்து எக்ஸாம் இருக்கு, அதனால படிக்க வைக்கணும். மாமியார் வந்து குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க இங்கே வந்து வர முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஸோ அதனால் அவங்க அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு இப்போ ஆயுஷமும் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த டைமில் மேபி வந்தாலும் வருவாங்க. ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் போனோம் நாங்கள். மித்தன்குட்டி வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான், அம்மா இங்கே அதை ஹோட்டல் கூட்டிகிட்டு போ, எப்பயுமே வீட்லேயே சமைக்கிறியே, போர் அடிச்சிருச்சோ சாப்பாடு அப்படின்ட்டு. ஸோ அவனுக்காக நாங்கள் வந்து அக்ஷயம் ஹோட்டல் போயிருந்தோம், சும்மா ஜஸ்ட்டு சிம்பிளாக ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அவன்தான் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டான், அதனால் அக்ஷயம் போயிருந்தோம். அங்கே வந்து இந்த கிழி இந்த மாதிரி கேக்லாம் வச்சுருந்தாங்க, ஜெல்லி கேக். அப்புறம் இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். தக்ஷுக்குட்டிக்கு ஒரே குஷி, வெளியில் வந்துட்டான் அப்படின்னா பயங்கரமாக அவன் ஹாப்பி ஆகிடுவான். எங்கள் மாமியார், அதுக்கப்புறமா எங்கள் மாமியாரோட அம்மா அவங்க வந்திருக்காங்க. ஸோ கொல்லு பாட்டி தக்ஷுக்கும் மித்துனுக்கும், ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு குலு பார்க்க போயிருந்தோம். இது வந்து லாஸ்ட் டே, அதாவது சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாள் நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி தான் நாங்கள் போயிருந்தோம், லாஸ்ட் டேக்கும் முன்னாடி போயிருந்தோம்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்கே வந்து கொலுலாம் பார்த்துட்ருந்தோம். இது எல்லாமே வந்து அவங்க கையாலேயே செஞ்சுருக்காங்க, ஹேண்ட்மேட் அப்படின்னு சொன்னாங்க நிறையா. ஸோ இந்த உள்ள நூல் வச்சு பார்பி பொம்மைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் தைச்சி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு டெய்லர், அதனால் ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க கைவண்ணம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ பின்னாடி ஜடையெல்லாமும் இந்த மாதிரி வச்சு ரொம்ப க்ரியேட்டிவாக நிறையா பண்ணியிருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், என்னோடய வ்ளாக்ஸ் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் நிறையா இந்த மாதிரி கைவினை பொருட்கள்லாம் ஒரு சிலதை செஞ்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைசால் பாட்டில் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து வாலி அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. இது வந்து சார்ட் பேப்பரில் பண்ணேன் அப்படின்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, பயங்கர க்ரியேட்டிவாக இருந்தது. மாதிரி என்ன கசியாமல் இருக்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் வந்து அதில் உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும், நிறையா எனக்கு ஐடியா கிடச்சிது. ஸோ இது பாருங்கள், இது வந்து இந்த வாழை மரம் மாதிரி பண்ணது, அதுக்கப்புறம் இந்த அம்பாளுக்கு வந்து பூ, அது எல்லாமே அவங்க கையிலையே பண்ணியிருக்காங்க. அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நிறையா. இன்னொன்று காமிக்கிறேன், இது வந்து அந்த லைசால் பாட்டில் இருக்குல்ல அதில் பண்ணியிருந்தாங்க, யானை மாதிரி ரொம்ப அட்டகாசமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் மாமியாரோட க்ளோஸ் ரிலேஷன் அவங்க வீட்டு குழு பார்த்துட்டு ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான், எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக அப்படியே அவங்க கையால் செதுக்கியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும், ஒரு கம்ப்ளீட்டான குழு. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் லாவண்யா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து லாவண்யா வீட்டு குழு 2-3 தடவை பார்த்துட்டேன். ஸோ எங்கள் மாமியாருக்கு தான் வர டைம் இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்னாங்க. லாஸ்ட் டேக்கு தான் கூட்டிகிட்டு போக முடிஞ்சது அவங்கள.
ஸோ அவங்க போயிட்டு கொஞ்சம் நேரம்தான் இருந்துட்டு நாங்கள் அங்கேருந்தும் கிளம்பிட்டோம். லாவண்யா வீட்டு கொலு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக வச்சுருந்தான். இந்த தடவை வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளழகர் தான், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த நவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. நிறையா பேர் வீட்டுக்கு நான் போனேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்கள் வீட்டில் குழு இல்லை அப்படின்னாலும். நெக்ஸ்ட் வந்து தக்ஷகுட்டியோட ஆயுஷமம், ஏன்னா நவராத்திரி வந்து முடிஞ்சுது. அடுத்த பண்டிகை வந்து ஆயுஷமம், அதுக்கப்புறம் தீபாவளி. எங்களுக்கு வந்து தீபாவளி இல்லை, இருந்தாலும் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வரைக்கும் வந்து ஏதாவது ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ரசித்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.